காலேஜ் ரோட் படத்தில் நான் ஒரு லீட் பண்ணியிருக்கேன். எனக்கு பேர மோனிகா, டைரக்டர் ஜெய் அமர் சிங். ஸோ படம் டிசம்பர் 30 ரிலீஸ் ஆகுது, பிவிஆர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க யூத்ஃபுல்லான ஒரு படம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே இந்த படத்தை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு காலேஜில் நடக்கிற அண்ட் எஜுகேஷனில் நடக்கிற ஒரு ஸ்கேம், அதை பற்றி தான் இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பேசும். ரொம்ப முக்கியமாக இன் ஃபியூச்சரில் எந்த ஸ்கேம் வந்து அதிகமாக இருக்குது எஜுகேஷனில் அப்படின்றத தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு லேயர் வந்து எஜுகேஷன் லோன், அதை பற்றி தான் இந்த படம் பேச போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 2 hours என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், உங்களை ஃபுல்லாக சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், லவ் பண்ண வைக்கும், டான்ஸ் ஆட வைக்கும், அண்ட் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும். நம் எஜுகேஷன் சிஸ்டம் என்னவா போயிட்டுருக்கு, நம்ம இதுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கோமே, அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இதுக்கு ஆதரவு கொடுத்தா இல்லை என்ன பிரச்சனை வரும்ன்றத இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேசும். ஜெய் இயக்குனர் ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள். இல்லை இல்லை, அதான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப யூத்ஃபுல்லான அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லான படமாக வந்திருக்கு. ஆக்சுவலாக லிங்கேஷ் மோனிகா எல்லாமே இதில் நடிச்சிருக்காங்க, அண்ட் யூத்தை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியை பொறுத்த வரைக்கும் அக்ஷய் அண்ட் அன்சார் ரெண்டு பேர் புதுசாக வந்து இப்போ இன்ட்ரோ பண்ணியிருக்கோம், அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அண்டு நான் மோஸ்ட்லி அந்த பஞ்சஸ்லாம் கொஞ்சம் எழுதியிருந்தேன், அதுக்கு தான் ஆள் கிடைக்காம தேடி தேடி ஒரு ஆடிஷனில் பிடிச்ச இவர் தான் அன்சார். ஸோ அவர் மிக சிறப்பாக செஞ்சுருக்காரு. ஸோ வந்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து ஃபன் பேக்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கண்ணை மூட்டை வரலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து மோனிகா பேசுவாங்க, என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுவாங்க. ஆக்சுவலி பேசிட்டேன், பட் எனிவேஸ் கூட ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி காலேஜ் ரூம் வந்து அஸ் இவங்க சொன்ன மாதிரி இஸ் வெரி ஃபன், என்டர்டெய்னிங், கமர்ஷியல் அஸ் வெல் அஸ் நல்ல சோஷியல் கான்செப்ட் உள்ள ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் மை டைரக்டர், மை ஹீரோ, அமேசிங் பீப்புள். ஸோ யா, ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம், ரொம்ப நல்லாயிருக்கும். தட்ஸ் இட், தேங்க்யூ. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு எல்லோரும் நான் ஹீரோனோடனே நிறைய பேர் ஓகே அப்படி அவர் யாருன்னு தெரியல சொன்னாங்க. இவங்க மட்டும்தான் வந்துட்டு எவன் ஹீரோன் தான் என்ன நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரே கதைனாகி. ஸோ எங்கள் படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு எப்படி சொல்கிறது, தேடுவீங்க இன் ஃபியூச்சரில் இவங்களை வந்து தேடுவீங்க கண்டிப்பாக. ஆமாம், எங்கே மோனிகா எங்கே இருந்தாங்க இவங்களால அப்படின்னு நம்ம தேடுவீங்க. ஸோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க, எந்த ஒரு ஈகோ கிளாஷ்லாம் எதுவும் கிடையாது. அழகாக வருவாங்க, நடிப்பாங்க, அவங்க மட்டும் சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மோனிகா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் தி ஃபிலிம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் நினச்சிக்கலாம், இல்லாதவனு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்னா ஏரோப்ளைனில் பறக்க ஆசைப்படுறீங்க? அதை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். We have made a complete security system for our own server. ஹேக் பண்ண முடியாத செக்யூரிட்டி சிஸ்டம் உனக்கு கிடையவே கிடையாது.